தமிழகத்தில் பொங்கலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி சார்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். இந்தியா கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தமிழகத்தில் குறிப்பாக பொங்கலுக்கு பிறகு நடைபெறும் என்று இன்றைய நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இன்று காலை 11:30 மணி அளவுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது காணொலி வாயிலாக நடைபெற்றது. மிக முக்கியமாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் என்பது நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது என்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அதில் முன்வைத்துள்ளதாக தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் டி ராஜா தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல நிலைமையில் உள்ளது. அது தொடர்பான தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற ஒரு கருத்தையும் அனைத்து இந்திய கட்சியுடைய தலைவர்களும் ஒத்துக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் காங்கிரஸ் மற்றும் இந்தியா உடனியினுடைய கூட்டணி கட்சிகள் உடனான அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது பொங்கல் விடுமுறைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக நடைபெறும் எனவும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் ஒரு தகவலையும் இன்றைய கூட்டத்தில் பேசும் பொழுது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்ததாக தற்போது டி ராஜா தெரிவித்துள்ளார். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.